பார்த்துருப்பீங்க இதோடய பேர் வந்து பொழித்தும்பன்னு சொல்லுவாங்க அல்லது சிறு தும்பன்னு சொல்லுவாங்க இதை சின்ன பசங்களில் வந்து பாப்பாத்தி அடிக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக இதை வச்சுதான் அடிப்போம் நாங்கள்லாம் இதோட மருத்துவ பயன் என்னென்னா காமாலை அதாவது மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நல்லா இந்த செடியை நல்லா காய வச்சிடுறாங்க ட்ரை ஆக்கி அதோடு சேர்த்து நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி எட்டு மிளகு அல்லது பத்து மிளகு வச்சு அதோடு அரைச்சி மூணு நாள் வந்து தலைக்கு வந்து பத்தியம் போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு முறைகளில் வந்து நிறைய வந்து பத்திய முறைகள் தான் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில் வந்துட்டு அச்சம்பத்துங்கிற இடத்துல அவரோட பேர் வந்து செல்லையா பிள்ளை இது வந்து யாருக்காவது நிறைய இது பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போனேன் அதனால தான் இதை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தேன் சிவியராக நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப சிவியராக முடியாமல் போயிட்டேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் நல்லாயிருச்சு க்யூராகிடுச்சி பட் மத்திய முறைகள் வந்து என்னால் கடைபிடிக்க முடியல மாங்காய் சாப்பிடக்கூடாது பயிர் வகைகள்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அடுத்து முட்டை மீன் கருவாடு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரையே வந்துட்டு க கடைபிடிக்கணும் இந்த பக்கம்லாம் சூடு வைக்கிற பழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால் வந்து சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன் யாரும் தெரியணும்னா அந்த இடத்து பேர் வந்து மதுரையில் அச்சம் பத்து அவங்க நேம் வந்துட்டு செல்லையா பிள்ளை அவர் வந்து ரொம்ப வயசான தாத்தா இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க காணிக்க மட்டும் வாங்குவாங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா வந்துட்டு இது வந்து பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஜாண்டிஸ்னால் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸாக இருக்கும்